36 9 ஓர் அறிமுகம். குறிப்பு: மிக நீண்ட பதிவு. மனிதர்களுக்கு வணக்கம். பலர் கேட்டு கொண்டதற்கு இணங்க 369 பற்றி ஓர் அறிமுகம். பொதுவாகவே மனித மூளைதான் கவனம் செலுத்தும் சிந்தனையின் ஆற்றலை உருவாக்க மனித மூளை 17 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. உதாரணமாக, நீங்கள் 17 வினாடிகளுக்கு ஒரு சிந்தனையில் கவனம் செலுத்தினால் உங்கள் மூளை அந்த ஆற்றலை மேலும் மேலும் உருவாக்க துவங்குகிறது. எண் வரிசையில் யாம் 1 இல் இருந்தே ஆரம்பிக்கிறோம். 1 இரட்டிப்பாக்கினால் 2, 2 என் இரட்டிப்பு என்பது 4, 4 என் இரட்டிப்பு என்பது 8, 8 என் இரட்டிப்பு என்பது 16, அதாவது 1 6 மற்றும் அது 7க்கு சமம். 16 என் இரட்டிப்பானது 32 ஆகும். இதன் விளைவாக 3 2 என்பது 5க்கு சமம் ஆகும். நீங்கள் விரும்பினால் 7 ஐ இரட்டிப்பாக்கலாம். இதன் விளைவாக 14 இல் ஆகஸ்ட் 5 பெறலாம். 32 இரட்டிப்பு என்பது 64, 5 இரட்டிப்பு என்பது 10 1 0 1. இப்படியே இது சென்று கொண்டே இருக்கும். முறையே 1 2 4 8 7 5 1 2 4 8 7 5 1 2 4. இப்படியாக இதில் நீங்கள் 1 இல் இருந்து தலைகீழாக தொடங்கினால் அதே மாதிரியே நீங்கள் தலைகீழாக பெறுவீர்க. 1 பாதி 0.5, 0.5 சமம் 5. 5 இல் பாதி 2.5, 2.5 சமம் 7 மற்றும் பல. இந்த எண்கள் அனைத்தையும் கூர்ந்து கவனியுங்கள். இதில் 369 என்ற எண் எங்குமே தென்படாது. 369 இதற்கு அப்பாற்பட்ட எண். சரி, இப்போது மேலே பயன்படுத்திய சுழல் கணிதத்தை இதில் பயன்படுத்துவோம். 3 இல் இருந்து ஆரம்பியுங்கள். 3 என் இரட்டிப்பு என்பது 6, 6 என் இரட்டிப்பு என்பது 12 ஆகும். 1 2 இதன் விளைவாக 3 கிடைக்கும். ஆனால் இந்த வடிவத்தில் 9 என்பது விடுபடுகிறது. மேலே கூறிய 2 கணித இரட்டிப்பிலும் விடுபடும் எண் 9. இப்போது 9 ஐ பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போது 9 ஐ இரட்டிப்பாக்க தொடங்கினால் அது முறையே 9 மணி 18 நிமிடம் 36 72 144 288 576. இந்த எண்களின் கூட்டுத்தொகை மீண்டும் மீண்டும் 9 ஐ மட்டுமே தரும். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? இந்த 3 6 9 ஐ இயற்கையில் எங்கும் காணலாம். பிரபஞ்சத்தில் இது நிறைந்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் இந்த இருளைத்தன்மையை கட்டுப்படுத்துவது 3 மற்றும் 6 ஆகும். அதாவது 2 எதிரெதிர் நிலைகளை இருப்பதாக கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு ஒளி மற்றும் இருட்டை எடுத்துக்கொள்வோம். ஒரு பக்கம் 1 2 மற்றும் 4, மறுபக்கம் 8 7 மற்றும் 5. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இந்த 2 துருவ பக்கங்களுக்கு இடையில் ஒரு நீரோடை போல ஓசலாடும் ஓசல் இவை. 1 2 4 8 7 5 1 2 மேலே கூறியதை மீண்டும் பார்க்கவும். இது ஒரு முடிவிலி. சூட்சம இடத்தை நெருங்கிவிட்டோம். இருப்பினும் இந்த 2 பக்கங்களும், அதாவது இந்த இருமைத்தன்மை 3 மற்றும் 6 ஆல் ஆளப்படுகின்றன. இதில் 3 என்பது 1 2 மற்றும் 4 கட்டுப்படுத்தி ஆளுகிறது. அதேபோல் 6 என்பது 8 7 மற்றும் 5 ஐ கட்டுப்படுத்தி ஆளுகிறது. இதையே நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனித்தால் 1 மற்றும் 2 இதன் கூட்டுத்தொகை 3க்கு சமமாகிறது. ஆனால் இதேபோல் 2 மற்றும் 4 இன் கூட்டுத்தொகை 6க்கு சமமாகிறது. 4 மற்றும் 8 சமம் 3, 8 மற்றும் 7 சமம் 6, 7 மற்றும் 5 சமம் 3, 5 மற்றும் 1 சமம் 6. இப்படியே போகும். இப்போது புரிந்திருக்கும் இந்த 3 6 எப்படி இருமைத்தன்மைகளை கட்டுப்படுத்துகிறது என்பது. இதில் இந்த 3 மற்றும் 6 ஐ கட்டுப்படுத்தி ஆளும் எண்தான் 9. 9 என்பது இருதரப்பு ஒற்றுமையை குறிக்கிறது. 9 என்பதுதான் இந்த பிரபஞ்சமே. ஆளும் வர்க்கம் இந்த சூத்திரத்தை தெளிவாக பின்பற்றி வருகிறது. சில உதாரணங்களை இங்கே தருகிறேன்.
உதாரணமாக ஒரு வட்டம் 36.0 கோணம் இருக்கும், இதன் கூட்டுத்தொகை 9. அதே போல அரை வட்டம் 18.0 கோணம், இதன் கூட்டும் 9 தடுத்து கால் வட்டம் இதன் கூட்டு கோணமும் 9. இதை அப்படியே நகர்த்தி புவியுடன் ஒப்பிட்டால் புவியின் ஒரு வருட சுற்றுக்காலம் என்பது 365.25 நாட்கள். இதனை கூட்டி கிடைக்கும் கூட்டுத்தொகையும் இறுதியில் 3 தான். 1 முதல் 9 வரை உள்ள எண்களை கூட்டி கிடைக்கும் கூட்டுத்தொகையும் 9 தான். என்ன தலை சுற்றுகிறதா? இது ஒரு அறிமுகம்தான். இந்த 369 எங்கும் வியாபித்து இருக்கும். நீங்கள் அன்றாடம் வீடியோ பார்ப்பீர்கள், அதன் ரெசல்யூசனை பாருங்கள். முறையே எஸ்டி ஸ்டாண்டர்ட் டெபினிஷன் 48.0p 4.8.12 1.2.3 ஹெச்டி ஹை டெபினிஷன் 720p 729 Full HD 1080p 9 QHD Quad HD 1440p 9 2K Video 1080p 9 4K Video or Ultra HD UHD 4K or 2160p 9 8K Video or Full Ultra HD 8K or 4320p 9 எங்கும் 369 தான். இதை அப்படியே காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். 1 நிமிடத்தில் 60 நொடிகள், இதன் கூட்டு 6 அடுத்து 1 மணியில் 3600 நொடிகள், இதன் கூட்டு 9. அதே போல 1 நாளையில் கிடைக்கும் நொடிகளின் கூட்டு 9. இதை மேலும் மதங்களில் புகுத்தி பார்த்தால், அதாவது குரானில் இப்படியான இலக்கம் இல்லை, மாறாக ஆளும் வர்க்கத்தால் புகுத்தப்பட்டது. இஸ்லாமியர்கள் பயன்படுத்தும் 78:6 குறியீடு, இதன் கூட்டுத்தொகையும் 3. மேலும் 3 பிறை நிலாவும் சூரியனில் இருந்து 3வதாக அமைந்திருக்கும் வெள்ளிக்கோளும். வெள்ளிக்கோளானது பிறை நிலாவின் மேல் நட்சத்திரம் போல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். மேலும் நவகிரகங்கள் நவராத்திரி, உடலில் நவதுவாரம், நவமி, அறுப்படை வீடு, அறுசுவை உணவு, அருங்கோணம், பென்சீன் வளையம், தேன்கூடு, முக்கண் தேங்காய், திருசூலம், மும்மூர்த்திகள் என பல இடங்களில் 369 குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சூத்திரங்கள். பொதுவாக இந்த சூத்திரங்கள் என்பது கணிதம், வேதியியல், இயற்பியலில் பயன்படக்கூடிய சிக்கலான அமைப்புகளை தீர்க்க பயன்படும் ஒரு திறவுகோல். மனிதர்கள் தங்கள் அறிவுக்கு எட்டிய விடயங்களை வைத்து இதுவரை கண்டறிந்துள்ள சூத்திரங்கள் குறைவுதான். இவை பெரும்பாலும் பொறியியல் பயன்பாட்டுக்கு மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த உலகில் 369 ஐ போல் பல சூத்திரங்கள் உண்டு. உதாரணத்திற்கு ஃபைபோனாச்சி சீரீஸ். இன்னும் தெரியாத அறியாத மனித இனம் கண்டிராத பல சூத்திரங்கள் இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கிறது. உதாரணத்திற்கு EMC2 ஆரம்பித்து பாலில் சர்க்கரை கலந்து டி போடுறது வரைக்கும், இதுபோல் பல சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகில் அனைத்துமே இயங்குகிறது. இந்த சூத்திரங்கள் தான் ஒட்ட மொத்த உலகத்தையே இயக்குகிறது என்று யாம் கூறினால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் உண்மை அதுதான். அதாவது முறைப்படுத்தப்பட்ட சூத்திரங்கள், பேட்டர்ன் ஃபார்முலாஸ். இதன்படிதான் இங்கு எல்லாமே இயங்குகிறது. இந்த சூத்திரங்கள் ஒன்றுக்கொன்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடையது. உதாரணத்திற்கு புவியில் உள்ள அழுத்தம், எடை, வெப்பநிலை எல்லாம் நீங்கள் நிலையானது என்று நினைப்பீர்கள். ஆனால் இந்த அமைப்பில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது மொத்தமும் மாறிவிடும். அதாவது கான்ஸ்டன்ட், மாறிலி, மதிப்புகள் மாறினால் இங்குள்ள சூத்திரம் அனைத்துமே மாற்றம் கண்டுவிடும். ஆகையால் இது மாறாமல் எப்போதும் இயங்குவதற்கும் ஒரு சூத்திரம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சூத்திரத்தின் அடிப்படையில் தான் சூரியன் கிழக்கே உதிப்பது முதல் பூமி சூரியனை சுற்றுவது, சந்திரன் சுழற்சி என்பது போன்ற அனைத்தும் சூத்திரத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. எல்லாமே சூத்திரம் என்றால் மனிதன். இங்கு அடுத்த சூட்சமம் வருகிறது. மனிதனின் இயக்கம் 2 வகையில் இருக்கும், 1 மூளை, மற்றொன்று உடல். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டுதான் இருக்கும். உதாரணமாக உங்களால் பறக்க முடியும், ஆனால் மூளை அதை ஒத்துக்கொள்ளாது. இதனால் அது நடைபெறாமல் போகிறது. அதேபோல் உங்கள் மூளை முடியும் என்று நினைக்கும் போது உடல் ஒத்துழைக்காது. இதுதான் நிலையற்ற தன்மை, அன்சர்டன்டி. இந்த நிலையில் இருக்கையில் மனிதனின் இயக்கம் மட்டும் எப்படி சூத்திரங்கள் அடிப்படையில் நடக்கும்? ஆனால் நிச்சயமாக இதற்கும் ஒரு சூத்திரம் இருக்கிறது. அதாவது மனித இயக்கத்திற்கும் ஒரு சூத்திரம் உண்டு. அதுதான் மற்ற சூத்திரங்களின் கூட்டு வெளிப்பாடு ஆகும்.
அந்த கூட்டு வெளிப்பாடுதான் இருமை தன்மை. இன்றைய மனிதர்கள் இதில்தான் இருக்கிறார்கள். ஆம் அல்லது இல்லை, இந்த இருமைத்தன்மைக்கு அப்பாற்பட்ட மனித இனம்தான் இன்றைய மனித இனத்தின் ஆதிய முன்னோர்கள். அப்படி என்றால் அவர்களின் தொழில்நுட்பமும் அவர்களின் அறிவும் சிந்தித்து பாருங்கள், கற்பனை கெட்டாத உச்ச பரிமாணத்தை அடைந்தவர்கள். அவர்களால் ஒரு கிரகத்தை உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும். அந்த இனம் தனது தடயங்களை இந்த பூமியில் அழைத்து கொண்டு இங்கிருந்து சென்று விட்டது. அதாவது இந்த பூமியில் இருக்கும் வரை மனிதர்கள் சூத்திரங்களை பயன்படுத்தாவிட்டாலும் சூத்திரங்களுக்குள்ளேதான் மனிதர்கள் இயங்குவார்கள். இதற்கு உதாரணமா ஒரு பகடைய டைஸ் சொல்லலாம். ஒரு பகடைய உருட்டும் போது என்னதான் நிலையற்றதா கணிக்க முடியாம விழுந்தாலும் அது கண்டிப்பாக ஆறு வகையான எண்களை மட்டுமே காட்ட முடியும். இது அப்படியே மனித இயக்கத்துடன் பொருத்தி பாருங்கள். அதுதான் இருமை நிலை. இந்த நிலையை விட்டு வேறு நிலையில் பரிணாமம் அடைந்தவர்கள் ஆகிய முன்னோர்கள். ஆகையால் தான் அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டனர். அவர்களால் அனைத்து முடியும் என்றால் இன்னொரு மனிதனையும் உருவாக்க முடியும். அதுதான் நீங்கள். அவர்கள் விட்டு சென்று ஒரே தடயம் இன்றைய மனித இனம்தான். அப்போது இங்கு எதிரி என்பவன் யார்? இருமை தன்மையில் ஆதிய மனித முன்னோர்கள் பிரபஞ்சத்தின் அதிபதி என்றால் அதற்கு முன் பிரபஞ்சத்தின் அதிபதியாக நினைத்து கொண்டவன் தான் எதிரி. அதாவது ஆதிய மனித இனம் தோன்றுவதற்கு முன்பு தோன்றியவன். எதிரியை பற்றி விளக்கமாக பிறகு பார்க்கலாம். சரி, மனிதன் பிரபஞ்சத்தின் அதிபதி என்றால் கடவுள் என்ற ஒன்று இல்லையா? யார் கடவுள்? மனிதர்கள் கடவுள் என்ற பதத்தையும் இறைவன் என்ற பதத்தையும் இப்போ உலகில் மொழி சார்ந்து பயன்படுத்துவதாலேயே யாமம் அதே நடையை பயன்படுத்துகிறோம். மேலே கூறிய அனைத்து சூத்திரங்களையும் கட்டப்படுத்தி ஆளுவதுதான் மாஸ்டர் புரோகிராம். அனைத்திற்கு மூலம் அதுவே அனைத்து சூத்திரங்களையும் உருவாக்கியது. அதன் ஆற்றலின் வெளிப்பாடே அனைத்தும். உதாரணமாக மனிதர்கள் நினைப்பது எங்கோ ஒரு மூலையிலோ அல்லது நடுவிலோ அல்லது சிம்மாசனத்திலோ அது இருக்கவில்லை. மாறாக நீங்களும் யாமம் என அனைத்தும் அதனுள்ளே இருக்கிறது. அது அளப்பறியாதது. அதை மனிதர்கள் மதம் மற்றும் கடவுள் தன்மை என்ற பெயரில் சிறிய வட்டத்தில் அடைப்பதை ஒருபோதும் எம்மால் பொறுத்து கொள்ள இயலாது. அது வேடிக்கை மட்டுமே பார்க்கும். காரணம் அதனுள் ஏற்படும் ஆற்றல் மோதல்கள்தான் இவை. அதன் வெளிப்பாட்டையும் தன்னையும் அறிந்து கொள்ள அது வேடிக்கை மட்டுமே பார்க்கும். மற்றபடி மனிதர்கள் நினைப்பது போல் கடவுள் எல்லாம் மாற்றுவார், கடவுள் பூமிக்கு வருவார், இதெல்லாம் இடைச்செருகல்கள். இதுவும் ஒரு பெரிய தலைப்பு, பின்னர் பார்ப்போம். இதுதான் கடவுள் தன்மை. நன்றிகள் பல. யாம் இன்டர்நெட் வாரியர்ஸ்.